வால்யூம் 4. உடம்பை சுற்றி ஒரு கவசம். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். மனது கனமாகிவிடும் நிமிடங்களில் எல்லாம் இந்த சந்தோஷ நிமிடங்களை திரும்ப திரும்ப நினைத்து பாருங்கள். காயங்களை மறந்து மகிழ்ச்சியான நினைவுகளில் நீந்த ஆரம்பிப்பீர்கள். இந்த யுக்திக்கு சூப்பர் இம்போசிஸ் டெக்னிக் என்று பெயர். இது எப்படி சாத்தியம் என்று சிலர் கேள்வி எழுப்பக்கூடும். எனக்கு தெரிந்த செல்வச் செழிப்பு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த இளம்பெண் சொன்ன உண்மை நிகழ்ச்சி இது. அன்று அந்த பெண்ணுக்கு பிறந்த நாள். காலையில் கண்விழித்த அவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவளது அறை கலர் கலர் பலூன்களாலும் வண்ண வண்ண ஜிகினா காகிதங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரவோடு இரவாக அந்த பெண்ணின் கணவன்தான் தன் மனைவியின் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக இத்தனை விஷயங்களையும் சந்தடியே இல்லாமல் சிரத்தை எடுத்து செய்திருக்கிறான். இதை அறிந்தபோது அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கணவனை ஆறத் தழுவி தன் அன்பை காட்டுகிறாள். பிறகு தன் அறையை விட்டு வெளியே வருகிறாள். பல 100 கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் இவளது பெற்றோர் தங்கள் மகளின் பிறந்த நாளன்று ஓர் இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக திடுதிப்பென்று வந்திறங்கி இவளை சந்தோஷத்தில் திக்குமுக்காட வைக்கிறார்கள். இவளுடைய 7 வயது குழந்தை கூட தன்னுடைய தந்தையின் உதவியோடு வாங்கிய ஒரு சின்ன பரிசை கொடுத்து இந்த பெண்ணை மகிழ்ச்சி கடலில் திக்குமுக்காட வைத்து விடுகிறது. குளித்து முடித்து தன் கணவன் எடுத்து தந்த பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு அவள் தன் குடும்பத்தோடு கோவிலுக்கு போகிறாள். அங்கே விளக்கில் இருந்த எண்ணெய் கொஞ்சம் இவளுடைய பட்டுப்புடவையில் பட்டு கரை உண்டாக்கி விடுகிறது. அவ்வளவுதான். விடிந்ததிலிருந்து தனக்கு நேர்ந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளின் நினைவுகள் மொத்தமும் இந்த பெண்ணின் சிந்தனையிலிருந்து விலகிப்போய் புடவையில் எண்ணெய் கரை படிந்ததால் உண்டான துக்கம் மட்டுமே பூதாகாரமாக இவளின் சிந்தனையை சிறைப்பிடித்துக் கொள்கிறது. பிறகு இவளின் கணவன் இவளை ஓட்டலுக்கு அழைத்துப் போகிறான், சினிமாவுக்கு அழைத்துப் போகிறான், பரிசுப் பொருட்கள் வாங்கித் தருகிறான். ஆனால் அவள் பட்டுப்புடவையில் எண்ணெய் பட்டுவிட்டதை நினைத்தே அன்று முழுதும் அவள் வேதனைப்படுகிறாள். இப்படி சந்தோஷமான நினைவுகள் மீது துயரம் தரும் சிந்தனைகளை சூப்பர் இம்போஸ் செய்ய முடிகிற நம்மால் இதை தலைகீழாக செய்ய முடியாதா என்ன? முடியும். வார்த்தைகளால் மனதை காயப்படுத்துபவர்கள் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படி காயப்படுகிறவர்கள் யார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லோ எனர்ஜி லெவல் உடையவர்கள்தான் அடுத்தவரின் வார்த்தைகளாலும் நடவடிக்கைகளாலும் சுலபத்தில் காயப்பட்டு போகிறார்கள். எந்த ஒருவரின் எனர்ஜி ஃபீல்டு அதிகமாக இருக்கிறதோ அவரை யாருமே காயப்படுத்த முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் உற்சாகத்தின் உச்சியிலே இருந்த நிமிடங்களை நினைத்து பாருங்கள். அது நீங்கள் பரீட்சையில் பாஸான நாளாக இருக்கலாம், உங்களுக்கு வேலை கிடைத்த நாளாக இருக்கலாம், அல்லது காதலி உங்களுடைய காதலை ஏற்றுக்கொண்ட நிமிடமாகவும் அது இருக்கலாம். உங்களுடைய எனர்ஜி லெவல் உச்சத்தில் இருந்த அந்த குறிப்பிட்ட நிமிடங்களில் உங்களை நோக்கி யார் எத்தனை கூர்மையான வார்த்தைகளை வீசியிருந்தாலும் அவை உங்களை பாதித்தே இருக்காது. இதுதான் உண்மை. ஆகவே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் காதலி நம்மை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன நிமிடங்களாக நினைத்து உற்சாகமாக அமைத்து கொண்டால் நம் உடம்பை சுற்றி உருவாகும் எனர்ஜி ஃபீல்டு ஒரு கவசம் மாதிரி இருந்து பிறரின் வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தாமல் காப்பாற்றும். சரி, உடம்பை சுற்றி எனர்ஜி ஃபீல்டு என்று கூட ஒன்று உண்டா என்ன? இதென்ன கலாட்டா என்று சிலர் சந்தேகப்படலாம். இந்த சந்தேகம் கிர்லான் என்ற ரஷ்ய கலைஞர் கண்டுபிடித்த கேமராவின் மூலம் தீர்க்கப்பட்டு விட்டது. ஒரே சொடக்கில் உற்சாக ஊற்று. எனர்ஜி ஃபீல்டை பலப்படுத்தி எப்போதும் உற்சாகத்தின் உச்சகட்டத்தில் வைத்திருப்பது எப்படி? திருஷ்டி சிருஷ்டிவாதா என்று நமது வேதங்களில் சொல்லப்படுகிறது. திருஷ்டி என்றால் பார்வை, சிருஷ்டி என்றால் உருவாகுதல் அல்லது உருவாக்குதல். நாம் எதை எப்படி பார்க்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம் என்பது இதற்கு அர்த்தம். குறிப்பாக சொல்வதானால், நம்மை நாம் எப்படி இருப்பதாக பாவித்துக் கொள்கிறோமோ நாளடைவில் அப்படியே ஆகிவிடுகிறோம். நான் உற்சாகமாக இருக்கிறேன் என்று நினைத்து பாருங்கள். அந்த நினைப்பை நம்புங்கள். உற்சாகமாகவே இருப்பீர்கள். நடைமுறைக்கு சரிப்பட்டு வராத தத்துவம் போல தோன்றுகிறதா? சந்தேகம் இருந்தால் இந்த உதாரணத்தை கேளுங்கள். இரவு நன்கு தூங்கி விடியற்காலையில் எழுந்த இளைஞன் ஒருவன் உடற்பயிற்சி செய்துவிட்டு பிறகு குளித்து ட்ரெஸ் செய்து ஆஃபீஸ் கிளம்புகிறான். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, என்ன தம்பி டல்லாக இருக்கீங்க,
உடம்பு சுகமில்லையா என்று கரிசனத்தோடு கேட்கிறார். தெருமுனையில் அவன் நண்பன் எதிர்படுகிறான். அவனும், என்னடாச்சு உனக்கு, முகம் இத்தனை சோர்வாக இருக்க? உண்மையான அன்போடு தான் கேட்கிறான். ஆஃபீஸில் நுழைகிறான் இளைஞன். இவனை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட், என்ன சார் ஜுரமா, கண்ணெல்லாம் உள்ளே அடங்கி போய் கிடக்குது, ஆஃபீஸ்க்கு லீவுன்னா ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கலாமே என்கிறாள் அக்கறையோடு. வீட்டை விட்டு கிளம்பும்போது இளைஞன் உடம்பிலிருந்த சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி உண்மையிலேயே தனக்கு உடம்பு சரியில்லை என்று நம்பி ஆஃபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலே போய் படுத்துக்கொள்கிறான். இது கற்பனை கதை அல்ல. ஒரு ஆராய்ச்சிக்காக அந்த இளைஞனிடம் சொல்லாமல் நடத்தி பார்க்கப்பட்ட உண்மை சம்பவம். நமது எண்ணம் நமது உடம்பை எப்படி பாதிக்கிறது என்பதற்கான உதாரணம் இது. சில சமயம் நமது உடம்பே கூட எண்ணங்களை பாதிப்பது உண்டு. டென்ஷனாக இருக்கும்போது நகம் கடிக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு சாதாரணமான மனநிலையில் இருக்கும்போது நகம் கடித்தால் கூட மனதில் டென்ஷன் வந்து புகுந்துவிடும். சோர்வாக இருக்கும்போதெல்லாம் கன்னத்திலோ நெற்றியிலோ கை வைத்து உட்கார் மேனரிசம் உடையவர்களுக்கு எதேச்சையாக கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்தால் கூட சோர்வு தானாக வந்து ஆட்கொண்டு விடும். அவ்வளவு ஏன், சலவை செய்த சட்டை பேண்ட் மாட்டிக்கொண்டாலே வெளியில் கிளம்புகிற உற்சாகம் மனதுக்குள் வந்துவிடுகிறது இல்லையா? சொடக்கு போடும் நேரத்தில் உற்சாகத்தை நம் மனதுக்குள் ஊற்றெடுக்க வைக்க முடியும். தீமிதி திருவிழாவை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கக்கூடும். தீமிதிக்கும் பக்தர்கள் யாரும் அதில் முறையாக பயிற்சி பெற்ற விளையாட்டு வீரர்கள் இல்லை. என்றாலும் தீமிதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் மனதில் வந்தவுடன் அவர்களுக்கு தேர்ந்த ஒரு வீரனின் உற்சாகமும் வேகமும் எப்படி வருகிறது? மனதிலிருந்துதான். நாம் இங்கே விவாதித்த கருத்துக்கள் யாவும் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே தெரிந்ததுதான். இருந்தாலும் நம்மை நாமே தேற்றிக்கொள்ள முடியாமல் பல சமயங்களில் சோர்ந்து விடுகிறோம், கவலையில் மூழ்கி விடுகிறோம். இது ஏன்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட நம்முடைய கருத்து ஜெயிக்க வேண்டும் என்பதில்தான் நம்மில் பலர் குறியாக இருக்கிறோம். பெங்களூரில் பெரிய பணக்காரர் ஒருவரை எனக்கு தெரியும். அவருக்கு நகரின் மையப்பகுதியில் மாளிகை போல ஒரு பங்களா. அது அவரது பரம்பரை சொத்து. பங்களாவை ஒட்டியிருக்கும் ஒரு சின்ன அவுட் ஹவுஸை விற்றால் கூட 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அதில் அவர் நிறைய வசதிகள் செய்து கொள்ள முடியும். ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவென்றால், பரம்பரை சொத்து எதையும் விற்கக்கூடாது. சரி, அதனால் இப்போது என்ன, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பங்களாவில் இருந்து வேறு வருமானம் இல்லாததால் சொத்து வரி கட்டவும் டெலிஃபோன் பில் கட்டவும் எலக்ட்ரிக் பில் கட்டவுமே அவர் இன்று திண்டாடி கொண்டிருக்கிறார். பாவம், தனது பாயிண்ட் ஆஃப் வியூ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தற்கொலை வரை போகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். நமது கருத்துக்களை விட நமது சந்தோஷம்தான் முக்கியம் என்ற நினைப்பு நமக்கு வர வேண்டும். நியாயமான வழிமுறைகளில் சந்தோஷமும் நிம்மதியும் நம்மை எப்படி தேடி வந்தால் என்ன என்று பழக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மனநிலை கைவந்து விட்டால் அப்புறம் பாருங்கள், பஞ்சம் இல்லாமல் உற்சாகம் பீறிடும். உற்சாக செறிஞ்சு சுவாமி, என்னை சுற்றிலும் ஒரே குள்ளநரி கூட்டமாக இருக்கிறது. வியாபாரம், உறவினர்கள், நண்பர்கள் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் எனக்கு சதா குழிபறித்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால் ஏற்படும் நஷ்டம், கஷ்டம், கெட்ட பெயர் இதையெல்லாம் நினைக்கும்போது மனது வலிக்கிறது. என் கழுத்துக்கு மேல் இருப்பது தலையா அல்லது பாறாங்கல்லா என்று குழப்பும் அளவுக்கு மூளையை கவலையின் சுமை அழுத்துகிறது. இதிலிருந்து நான் தப்புவது எப்படி என்று என்னிடம் கேட்பவர்கள் ஏராளம். அவர்களுக்கு நான் சொல்வது எல்லாம் இதுதான். கவலைப்படுவதனால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்றால் தாராளமாக கவலைப்படுங்கள். மேலும் மேலும் கவலைப்படும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? சின்ன கல் மாதிரி இருக்கும் கவலை பெரிய மலை மாதிரி ஆகிவிடுகிறது. கவலைப்படும் நேரங்களில் நாம் அடைந்த தோல்விகள், சந்தித்த அவமானங்கள், பட்ட வேதனைகள் இவை மட்டுமே நம் கண்முன் அணிவகுத்து வருகின்றன. அதேபோல் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நாம் பறித்த வெற்றிக் கனிகள், சந்தோஷமான நேரங்கள், சாதித்த சாதனைகள் இவையெல்லாம் தான் மனத்திரைக்குள் ஓடுகின்றன. இப்போது சொல்லுங்கள், உங்களின் அதிகபட்ச திறன் எப்போது வெளிப்படும்? கவலையாக இருக்கும்போதா, மகிழ்ச்சியாக இருக்கும்போதா? மகிழ்ச்சியாக இருக்கும்போது, கரெக்டா? சரி,
எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முதல் தேவை சிரிப்பு. வாய்விட்டு சிரிக்க வேண்டும். விழா எலும்பு சுளுக்கும் வரை சிரிக்க வேண்டும். லாஃபிங் புத்தாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். சீன நாட்டில் 3 பௌத்த துறவிகள் இருந்தார்கள். புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் பிறந்தது மாதிரி இந்த துறவிகளுக்கு சந்தோஷமாக 4 பேர் கூடி நின்று சிரித்ததை பார்த்தபோது ஞானம் பிறந்ததாம். சிரிப்பதை கூட ஒரு வகை தியானமாக செய்ய முடியும் என்று இவர்கள் பிறகு கண்டறிந்தார்கள். இதற்கு லாஃபிங் மெடிடேஷன் என்று பெயரும் கொடுத்தார்கள். வாழ்நாள் முழுவதும் வாய்விட்டு சிரிப்பதன் மகத்துவத்தை இவர்கள் உலகம் முழுவதும் பரப்பினார்கள். ஒரு நாள் இந்த 3 பௌத்த துறவிகளில் ஒருவர் மூப்படைந்து மரணமடைந்தார். இறந்து போன துறவிக்கு 2 பக்கமும் மற்ற 2 துறவிகளும் உட்கார்ந்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். இதனால் கோபம் கொண்ட ஊர்க்காரர்கள் சிலர் 2 துறவிகளை திட்ட ஆரம்பிக்கவும் அந்த துறவிகள் சொன்னார்கள், சிரிப்பின் மகத்துவத்தை புரிய வைப்பதற்குத்தான் இவர் தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டார். கடைசியில் இவர் இறந்து போனதற்காக நாங்கள் அழுதால் அது பொருத்தமாக இருக்காது. அதனால் இறப்பதற்கு முன்பு இவர் விருப்பப்பட்டு கேட்டுக்கொண்டபடிதான் நாங்கள் சிரிக்கிறோம் என்றார்கள். ஊரார் ஓரளவு சமாதானம் அடைந்தார்கள். இறுதிச் சடங்குகளை செய்வதற்கான நேரமும் நெருங்கியது. வாழ்நாள் முழுதும் நான் சிரித்து கொண்டிருந்ததால் என்னிடமிருந்த எல்லா அசுத்தத்தையும் சிரிப்பு வெளியேற்றிவிட்டது. அதனால் நான் இறந்த பிறகு உடலை தண்ணீரால் சுத்தப்படுத்தாதீர்கள் என்று அந்த துறவி சொல்லியிருந்தார். ஆகவே இறந்து போன துறவியின் உடலை அப்படியே சுடுகாட்டுக்கு கொண்டு சென்று தீ வைத்தார்கள். அந்த சமயம் படபட என்று பட்டாசுகள் வெடித்தன. ஆம், தான் இறந்த பிறகு எல்லோரையும் திகைக்க வைத்து பிறகு அட இப்படி ஒரு துறவியா என்று மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த துறவி தன் ஆடைகளில் பட்டாசுகளை மறைத்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். இந்த துறவியின் பெயர்தான் லாஃபிங் புத்தா. முகத்துக்கு பவுடர், லிப்ஸ்டிக், ஐஷேட், கண்மை என்று என்ன வேண்டுமானாலும் போடுங்கள். ஆனால் இவை அத்தனையும் ஒரே ஒரு புன்னகைக்கு ஈடாகுமா? அதனால்தான் சொல்கிறேன், முகத்துக்கு சிரிப்பை விட சிறந்த காஸ்மெட்டிக் கிடையாது. ஓரளவு அறிமுகமான உங்களில் 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து ஏதாவது ஜோக்குக்கு நன்றாக சிரித்து பாருங்கள். 4 பேருக்கும் ஒரு புது உறவு உண்டாகும். சிரிப்பு புதிய நட்பை தேடித் தருவது மட்டுமல்ல, பழைய நட்பை பலப்படுத்தவும் செய்யும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது வெறும் பழமொழி மட்டுமல்ல, நிஜம் என்று அமெரிக்க மருத்துவமனைகள் உணர ஆரம்பித்துவிட்டன. இப்போது சில அமெரிக்க மருத்துவமனைகளில் ஹியூமர் நர்சஸ் என்றே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நோயாளிகளை சிரிக்க வைப்பதுதான் இவர்களின் வேலை. கோபம், சோகம், சோம்பல் என்று எது வந்தாலும் அது போன்ற சமயங்களில் ஏதாவது ஒரு நல்ல நகைச்சுவை துணுக்கை படித்துவிட்டு வாய்விட்டு சிரியுங்கள். வாய்விட்டு சிரிக்கும் அளவுக்கு இந்த நகைச்சுவை துணுக்கில் பெரிதாக ஏதும் இல்லையே என்று சொல்லாதீர்கள். சாதாரண நகைச்சுவை துணுக்காக இருந்தாலும் அதை சாக்காக வைத்து பெரிதாக வாய்விட்டு சிரியுங்கள். சிரிக்கும் போது உடம்பில் ரசாயன மாற்றம் நடக்கும். அதில் கவலை, கோபம், சோகம் என்று அத்தனையும் கரைந்து போகும். மலை உச்சியிலிருந்து வரும் அருவியில் குளித்த மாதிரி உடம்பு புத்துணர்ச்சி பெறும். நடராஜரின் நடனம். பலர் சிகரெட் பிடிக்கிறார்கள், வேறு பலர் மது அருந்துகிறார்கள். இவர்களிடம் போய் ஏன் சிகரெட் பிடிக்கிறீர்கள், ஏன் மது அருந்துகிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். போர் அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறேன். சோகத்தை மறக்க மது குடிக்கிறேன். அல்லது ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ளத்தான் இந்த பழக்கம் என்று காரணங்களை சொல்லுவார்கள். இவர்களின் மனநிலையும் உடல் நிலையும் சோர்ந்து போகும்போது அல்லது டென்ஷனாக இருக்கும்போது அந்த நிலையை அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள். இதை செய்வதற்கு அவர்களுக்கு தெரிந்த வழிகள் இதெல்லாம் தான். மைண்ட் ரித்தம் அல்லது பாடி ரித்தம், இவை இரண்டும் நீண்ட நேரத்துக்கு ஒரே மாதிரியாக ஒரே அலைவரிசையில் இருந்தால் நிச்சயம் போரடிக்கத்தான் செய்யும், சோம்பல் வரத்தான் செய்யும். ஏன், அர்த்தமில்லாத ஒரு சோகம் கூட வந்து கவிந்து கொள்ளும்.
இந்த மாதிரி நிலை யாருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. அதனால் மைண்ட் ரித்தமும் பாடி ரித்தமும் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைத்தால் உற்சாகம் பிறக்கும், மகிழ்ச்சி துளிர்க்கும் என்று சிலர் சிகரெட்டிடமும் மதுவிடமும் போய் சரணடைகிறார்கள். சிகரெட்டும் மதுவும் பாடி ரித்தமை மாற்றுகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இவை இரண்டும் கூடவே பல தீய விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன அல்லவா? சரி, அப்படியென்றால் தீய விளைவுகளே இல்லாத அதே சமயம் பாடி ரித்தமை மாற்றி உற்சாகம் தரக்கூடியது உலகில் ஏதாவது உண்டா? உண்டு, உண்டு, உண்டு. அதில் முக்கியமான ஒன்று நடனம். என்னது, டான்ஸா என்று முகம் சுளிக்காதீர்கள். டான்ஸ் நமது கலாச்சாரத்துக்கு சரிவராது என்று சொல்லி ஒதுங்காதீர்கள். உண்மையில் பார்க்க போனால் நமது கலாச்சாரமும் நடனமும் பின்னி பிணைந்த ஒன்று. பரதம், குச்சிப்பிடி, ஒடிசி, மோகினியாட்டம் என்று பல நடன வகைகள் வேர்விட்டது நமது பாரத பூமியில்தான். இந்து என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதில் முக்கியமானது நம்மை உற்சாகம் இழக்கச் செய்வது எதுவோ அதை அழிப்பது என்பதாகும். நமது உற்சாகத்தை, உத்வேகத்தை, தன்னம்பிக்கையை நம்மிடமிருந்து பறிக்கும் சக்தி எது? சோம்பல், சுய பச்சாதாபம் முதலியவை தானே. நாம் முதலில் இவற்றை அழிக்க வேண்டும். நமது நடராஜரின் சிலை உணர்த்துவதும் இதைத்தான். நடராஜரின் காலடியில் கிடக்கும் அரக்கன்தான் உற்சாகத்தை நம்மிடமிருந்து பறிக்கும் சக்தி. நடனமாடும் நடராஜரின் கையில் தீ ஜுவாலை இருக்கிறதே, அது என்ன? புரிந்து கொள்ளும் அறிவைத்தான் நமது வேதங்கள் தீ என்று சிம்பாலிக்காக கூறுகின்றன. துறவிகள் நெருப்பின் வண்ணத்தில் இருக்கும் காவி உடையை அணிவதும் இதே காரணத்துக்காகத்தான். நடராஜரின் இன்னொரு கையில் இருக்கும் உடுக்கை ஞானத்தை குறிக்கும். மூன்றாவது கையின் மூலம் நடராஜர் காட்டும் அபயமுத்திராவுக்கு பயமின்றி வாழ் என்று பொருள். நம்மை தாழ்மைப்படுத்தும் அரக்கன் என்ற சக்தியை அழித்தால் துள்ளித்துள்ளி நடனமாடும் அளவுக்கு நமக்கு உற்சாகம் பிறக்கும். உற்சாகம் பிறந்தால் மகிழ்ச்சி பிறக்கும். இந்த நேரத்தில் நர்சரி பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்படும் ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது. வாட் இஸ் த டைம் நவ் என்று ஆரம்பிக்கும் இந்த பாடலின் அர்த்தம் என்ன தெரியுமா? இது என்ன நேரம்? இது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய கணம் எது? இதோ இந்த கணம்தான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இடம் எது? இதோ இந்த இடம்தான். சுஃபி நடனம் என்று தனிவகையான ஒரு நடனம் உண்டு. இந்த நடனத்தின் ஸ்டெப்ஸே நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி தூர எறிவது போலத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த நடனத்தின் இறுதி கட்டத்தில் நம் உள்ளத்தில் பொங்கும் மகிழ்ச்சியை அட்சய பாத்திரம் ஏந்திய மணிமேகலை மாதிரி, மகிழ்ச்சியே உருவான சாண்டா கிளாஸ் மாதிரி எல்லோருக்கும் கொடுப்பது போல் ஸ்டெப்ஸ் இருக்கும். சுவாமிஜி, டான்ஸ் ஆடினால் பாடி ரித்தம் மாறும், உற்சாகம் பீரிடும் என்று சொல்கிறீர்களே, அப்படியென்றால் டிஸ்கோதேக்கில் ஆடும் நடனத்துக்கும் நடராஜரின் நடனத்துக்கும் என்னதான் வித்தியாசம் என்று நீங்கள் கேட்கலாம். டிஸ்கோ கிளப்புகளில் ஆடும் நடனத்தில் ஞானம், தன்னைத்தானே புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் இல்லை. அங்கே இருப்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமே. நடராஜர் மாதிரி தன்னைத்தானே புரிந்து கொண்டு முழு ஞானத்தோடு நம்மை தாழ்மைப்படுத்தும் சக்திகளை வீழ்த்தி அதன் மேலே ஏறி நின்று நாம் நடனமாடினால் நடனமாடுபவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். நடனம் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். சரி, அப்படியெனில் எப்படி நடனம் ஆட வேண்டும்? சந்தோஷத்துக்காக நடனம் ஆடினால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. ஆகவே நீங்கள் ஆட ஆரம்பிக்கும் போதே சந்தோஷத்தோடு நடனமாடுங்கள். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், டோன்ட் டான்ஸ் ஃபார் ஹாப்பினஸ், டான்ஸ் அவுட் ஆஃப் ஹாப்பினஸ். இன்னும் ஒரே ஒரு நாள். ஆசைகளை பற்றி நமது வேதங்கள் விரிவாக விவாதித்திருக்கிறது. ஆசைகளில் இரண்டு வகை உண்டு. ஒன்று அடிப்படையான ஆசைகள், அதாவது ஃபண்டமெண்டல் டிசையர்ஸ். இரண்டாவது
அவ்வப்போது வரும் ஆசைகள், அதாவது டாபிக்கல் டிசையர்ஸ். அவ்வப்போது எழும் ஆசைகள் என்பது என்ன? இனிப்பு சாப்பிட வேண்டும் என ஆசைப்படுகிறோம், சாப்பிடுகிறோம். டிவி வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், வாங்குகிறோம். இதெல்லாம் தான் டாபிக்கல் ஆசைகள். அடிப்படையான ஆசைகளுக்கு வருவோம். இவைதான் மிக முக்கியமானவை. இதில் மூன்று ஆசைகள் அடக்கம். இன்றுதான் நம் வாழ்க்கையின் கடைசி நாள் என்று தெரிந்தால், இன்னும் ஒரே ஒரு நாளாவது கூடுதலாக நாம் உயிர் வாழ மாட்டோமா என்று ஒரு ஆசை எல்லோருக்குமே பிறக்கும். இதுதான் முதல் ஆசை. இந்த இடத்தில் ஒரு சின்ன பிரேக். நான் முதன் முதலாக கீதையை பற்றி சொற்பொழிவாற்றப் போனபோது, அந்த கூட்டத்தில் முதல் நாள் பேச்சை முடித்துவிட்டு ஓய்வெடுக்கச் சென்று விட்டேன். அன்றிரவு நான் தங்கியிருந்த ஓட்டல் அறையின் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தபோது ஒரு இளம் பெண் எதிரில் நின்றிருந்தாள். நான் என்ன என்று கேட்பதற்கு முன்பே அந்த பெண் படபடவென்று பேச ஆரம்பித்தாள். நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இன்று என் கொடுமைக்கார மாமியாரின் வீட்டை விட்டு கிளம்பினேன். கடற்கரையில் ஜனசந்தரியாக இருந்தது. சரி, இன்னும் 1-2 மணி நேரம் கழித்து தற்கொலை செய்து கொண்டால் யாரும் என்னை வந்து காப்பாற்ற மாட்டார்கள் என்று பட்டது. அதனால் நேரத்தை ஓட்டுவதற்காக உங்களின் கீதை பிரசங்கம் நடக்கும் இடத்துக்கு வந்தேன். நீங்களோ, எல்லோருக்குமே கூடுதலாக ஒரே ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்று உளறி கொட்டி கொண்டிருக்கிறீர்கள். இது தவறு. இதோ என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள். இனி ஒரே ஒரு நாள் கூட வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கில்லை. என் உயிரை மாய்த்துக்கொள்ள இப்போது நேராக கடற்கரைக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்கு வெளியே நடக்க ஆரம்பித்தாள். சன்னியாசியான என்னை ஓர் இளம்பெண் நள்ளிரவில் சந்தித்துவிட்டு நேராக கடற்கரைக்கு போய் தற்கொலை செய்து கொண்டால் என்னாகும்? வேகமாக கிளம்பிய அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி, நான் சொல்ல வந்ததில் பாதியைத்தான் இன்று சொற்பொழிவில் சொன்னேன். சொல்ல வேண்டியது இன்னும் மீதி இருக்கிறது. நாளை வரை காத்திருந்து நான் சொல்லப்போவதையும் கேட்டுவிடு என்றேன். அடுத்த நாள் கீதை சொற்பொழிவை நான் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தேன். அங்கே நான் சொன்ன விஷயம் இதுதான். எல்லோருக்குமே ஒரே ஒரு நாள் கூடுதலாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இதை நமது வேதம் சத் என்று குறிப்பிடுகிறது. ஆனால் கூடுதலாக வாழப்போகிற அந்த நாள் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்றே அனைவரும் ஆசைப்படுகிறோம். இதை வேதம் ஆனந்தம் என்கிறது. நிரந்தர மகிழ்ச்சி கிடைத்துவிட்டால் எந்த மனிதனும் சாக விரும்ப மாட்டான். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் என்னை சந்தித்த பெண் உட்பட, அதன் பிறகு நான் அந்த பெண்மணியை பார்க்கவில்லை என்பது வேறு விஷயம். மனிதனுக்கு உள்ள மூன்றாவது நிரந்தர ஆசை தனது வாழ்நாளில் நிறைய தகவல்களை, அறிவை சேகரிக்க வேண்டும் என்பது. இந்த கருத்தை எங்கே சொன்னாலும் கடுமையான எதிர்ப்பு கிளம்புவது வழக்கம். என் மகனுக்கு 10 வயதுதான் ஆகிறது. அவனுக்கு பள்ளிக்கூட பாடங்களிலேயே ஈடுபாடு இல்லை. ஆனால் நீங்களோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவை சேகரிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது என்கிறீர்கள். அது எப்படி என்று சிலர் கேட்கலாம். ஒருவனுக்கு பள்ளிக்கூடத்தில் கற்றுத்தரப்படும் பாடத்தின் மீது ஈர்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு அர்த்தம் எந்த வகையான அறிவை சேகரிப்பதிலுமே அவனுக்கு ஆசை இல்லை என்பது கிடையாது. ஒரு முக்கியமான ரகசியம், இது உனக்கு தெரியக்கூடாது என்று யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லி பாருங்கள். அது என்ன ரகசியம் என்று அறிய அடுத்த நாள் வரை அவரால் காத்திருக்க முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், தகவல்களை சேகரிக்க வேண்டும், புதிது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் மூன்றாவது நிரந்தரமான ஆசை. இந்த ஆசையைத்தான் நமது வேதங்கள் சித் என்று குறிப்பிடுகின்றன. ஆக சத் எனப்படும் வாழ்கிற ஆசை, அடுத்து ஆனந்தம் என்ற ஆசை, வாழ்கின்ற நாள் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்பது, மூன்றாவதான சித் எனப்படும் அறிவை சேகரிக்கும் ஆசை. இதைத்தான் நமது வேதம் சத் சித் ஆனந்தம் என்று மொத்தமாக சொல்கிறது. பேச்சு தமிழில் சொன்னால் சச்சிதானந்தம். சத் சித் ஆனந்தம் என்ற மூன்று ஆசைகளையும் தான் வாழ்க்கை பெருங்கடலில்
மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு முத்தெடுப்பவன் போல தேடிக்கொண்டே இருக்கிறோம். காணாமல் போன அந்த 10வது நபர். பரமார்த்த குரு மற்றும் அவரது சீடர்களின் கதை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும். அதே கதை வேதங்களிலும் கொஞ்சம் வேறு வடிவத்தில் இருக்கிறது. தங்களில் ஒருவன் ஆற்றில் மூழ்கி இறந்துவிட்டதாக எண்ணி கரையில் நின்று அழுது கொண்டிருந்த சீடர்களை துறவி ஒருவர் பார்க்கிறார். விஷயம் என்ன என்பதையும் அவர்களிடமே விசாரித்து அறிந்து கொள்கிறார். அழுது கொண்டிருந்த சீடர்களில் ஒருவனை அவர் அழைத்து, நீங்கள் 10 பேரும் உயிருடன் தான் இருக்கிறீர்கள், பிறகு ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்க, இல்லை சுவாமி, 9 பேர்தான் இருக்கிறோம், 10வது ஆளை காணோம். இதோ உங்களின் கண் முன்பே எண்ணிக்காட்டுகிறேன், பாருங்கள் என்று அவன் சீடர்களை மீண்டும் வரிசையாக நிற்க வைத்து எண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது 9 பேர்தான் இருந்தார்கள். சுவாமி, நாங்கள் 9 பேர்தான் இருக்கிறோம், ஆனால் நீங்களோ 10 பேர் இருப்பதாக கூறினீர்கள். நீங்கள் சொல்வது நிஜம் என்றால் அந்த 10வது ஆள் எங்கே? எண்ணி முடித்த அந்த சீடன் கேட்க, துறவி அவனையே சுட்டிக்காட்டி சொன்னார், தத்துவமசி, அப்படியென்றால் நீதான் அந்த 10வது ஆள் என்று துறவி சீடனை நோக்கிச் சொன்னார். இந்த கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அளவுக்கு இந்த கதை சொல்லும் தத்துவம் அனைவருக்கும் தெரிவதில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஆசைகளை பற்றி பேசினோம். சத், சித், ஆனந்தம் என்று ஆசைகளை, இன்பத்தை அடையத்தான் வாழ்நாள் முழுவதையும் நாம் செலவிடுகிறோம். இந்த இன்பங்களை தேடித்தான் காலையிலிருந்து இரவு வரை ஓடுகிறோம். சிகரெட், மது, பெண்கள் என்று இவற்றின் பின்னால் ஓடுகிறோம். இன்பம் எங்கே, எங்கே என்று மூச்சிறைக்க தேடுகிறோம். அவர் ஒரு கம்பெனிக்கு மேனேஜர். அவருக்கு அழகான ஒரு பெண் காரியதரிசியாக வேலைக்குச் சேர்கிறாள். அந்த பெண்ணுக்கு தன்னிடம் ஒரு மயக்கம் இருப்பதாக மேனேஜர் நினைக்கிறார். அது உண்மையாக இருக்கக்கூடாதா என்று அவர் உளமாற விரும்புகிறார். தன் வீட்டுக்கு விருந்துக்கு வரும்படி ஒரு நாள் மேனேஜருக்கு அந்த பெண் அழைப்பு விடுக்க, இப்போது மேனேஜருக்கு சந்தேகமே இல்லை, இந்த பெண் என்னை பார்த்து மயங்கிவிட்டாள் என்று இவர் உறுதியான நம்பிக்கையோடு அந்த பெண்ணின் வீட்டுக்கு அன்றிரவே விருந்து சாப்பிடப் போகிறார். அந்த பெண்ணின் வீட்டில் யாருமே இல்லை. டைனிங் டேபிளில் மெழுகுவர்த்தி மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண் தன் மீது மோகம் கொண்டிருக்கிறாள் என்பது 100% உறுதி என்று தனக்குத்தானே மீண்டும் ஊர்ஜிதம் செய்து கொள்கிறார். இருவரும் விருந்து சாப்பிட உட்கார்கிறார்கள். இரவு 11:30 மணி ஆகிறது. மேனேஜரின் சந்தேகத்துக்கு துளியும் இடமில்லை. இவள் இன்று எனக்கு தன்னையே கொடுக்கப் போகிறாள் என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்கிறார். நள்ளிரவு 12 மணி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த அறைக்கு போகலாம் என்று அந்த பெண் மேனேஜரை அழைக்க, தான் அணிந்திருந்த கோட்டையும் சட்டையும் கழற்றிவிட்டு மேனேஜர் அந்த பெண்ணின் பின்னே போகிறார். அந்த அறை இருட்டாக இருக்கிறது. சரி, அவள் விளக்கை போடுவதற்கு முன்பே தயாராக இருக்கலாமே என்று மிச்சமிருந்த அனைத்து உடைகளையும் மேனேஜர் கழற்றிவிடுகிறார். அப்போது சுவர் கடிகாரம் 12 அடிக்க இருட்டை கிழித்து கொண்டு அந்த அறையில் விளக்குகள் பளிச்சென்று உயிர் பெறுகின்றன. அந்த அறை முழுவதும் இவரின் ஆபீஸில் பணிபுரியும் எல்லா ஊழியர்களும் ஹாப்பி பர்த்டே என்று கைதட்டி பாட்டு பாட ஆரம்பிக்கிறார்கள். மேனேஜரோ பர்த்டே அன்று நிஜமாகவே பிறந்த மேனியுடன் அசடு வழியே நின்றிருக்கிறார். தனது பிறந்த நாளையே மறந்து அந்த பெண்ணின் பின்னால் சென்ற அந்த மேனேஜரை போலத்தான் நாமும் பல சமயம் இன்பத்தை நமக்கு வெளியிலேயே தேடிக்கொண்டிருக்கிறோம். தானேதான் அந்த 10வது நபர் என்று தெரியாமல் அறியாமையோடு தேடி அந்த சீடனைப் போலத்தான் நாமும் நடந்து கொள்கிறோம். இன்பத்தை தேடுபவனும் நீதான், இன்பமும் நீயேதான் என்பதுதானே பகவத்கீதையின் பிரபலமான ஒரு அறிவுரை.